பார்த்திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கே. யாரை வணங்கிட வேண்டும் இளையாரை வணங்கிட வேண்டும் நம் எல்லோரும் துதிப்பாடி இல்வாழ்வில் சுகம் காண. யாரை வணங்கிட வேண்டும் இளையாரை வணங்கிட வேண்டும் நம் எல்லோரும் இல்வாழ்வில் என்னாலும் துதிப்பாட. யாரை வணங்கிட வேண்டும் இளையாரை வணங்கிட வேண்டும் ஆரை வணங்கிட வேண்டும் பிள்ளையாரை வணங்கிட வேண்டும் ஆரை வணங்கிட வேண்டும் பிள்ளையாரை வணங்கிட வேண்டும். பிள்ளைகள் மனதோடு விளையா உலகினில் யாரை வணங்கிட வேண்டும் பிள்ளையாரை வணங்கிட வேண்டும். யாரை வணங்கிட வேண்டும் பிள்ளையாரை வணங்கிட வேண்டும் யாரை வணங்கிட வேண்டும் பிள்ளையாரை வணங்கிட வேண்டும். எப்படி அழைத்தாலும் வருவானவன் எப்பொருள் கேட்டாலும் வருவானவன் எப்படி அழைத்தாலும் வருவானவன் எப்பொருள் கேட்டாலும் வருவானவன். எளியோர்கள் எல்லாரும் என் வாழ்வில் வளம் காண சங்கத்தமிழ் மூன்றும் தருவான். செல்வியோடு செல்வம் யாவும் விளங்கிட யாரை வணங்கிடவே. ஊர் தலைவர், தலைவர், பொருளாளர், பொருளாளர், செயலாளர், செயலாளர், கணக்கு பிள்ளை, கணக்கு பிள்ளை, காரியதரிசி, காரியதரிசி, வந்தவுடனேயே அறுசுவை உணவோடு அன்னமிட்டு ஆதரித்த பெரியோர்களுக்கும், அந்த பெரியோர்களுக்கும். ஆமா, சாப்பாடு எப்படி பார்த்தியா? அழகா இருந்தது. ஆமா, ஏப்பா இட்லி நல்லா ஆம்பலிட்டோட இருந்தது. ஆம்பலிட்டோட போட்டு அடிச்சு பூட்டியாச்சு. நான் சாப்பிடல, எங்க அண்ணன் கொடுத்துட்டு. எங்க பத்தியில்ல ஆகையினாலே, அதாவது எவ்வளவுதான் நம்ம கொடுத்தாலும் எவ்வளவு ரூபா கொடுத்தாலும் போதும் பியா? சொல்ல மாட்டேன். என்ன சொல்லுவேன்? வேணும், கொஞ்சம் கூட்டி கொடு. என்ன கொஞ்சம் காணாதுல்ல? கூட்டி கொடுக்க சொல்லுவாங்க. கூட்டி என்னத்தை கூட்டி கொடுக்கணும்? கொஞ்சம் செம்பா ரூபா செல்வத்தை கொஞ்சம் கூட்டி கொடுக்க சொல்லுவோம். பணம் எவ்வளவு கொடுத்தாலும் காணாது, போதும்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு பொருள் என்னன்னா அந்த சாப்பாடு தான். அன்னதானம் தான். ஆமா, தானத்திலே சிறந்தது அன்னதானம். அன்னதானம் அதாவது இதுவும் சாப்பாடு தான். இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த வாத்தியார் கையில பெரம்பு வச்சிருப்பாரு பாத்தியா? ஆஹா, ஆமா, போது போது. வாத்தியார் கையிலயும் பெரம்பு இருக்கும், நம்ம அதிகாரி கையிலயும் பெரம்பு இருக்கும். அதிகாரிகள் எப்படின்னா அதிகாரி கையிலயும் இந்த அந்த பெரம்பு சுருங்கிருச்சு, இப்ப சேட்டையும் பெருகிருச்சு. கோவிலில் வாசம் உள்ள மலர் எடுத்து பூஜை செய்யக்கூடிய பூசாரி அத்தை அவர்களுக்கும், அவர்களுக்கும். ஏன்னா எங்க அத்தை அப்படியா? சரோஜா அத்தை அவர்களுக்கும். சரி, கோவில் நிர்வாகி. சரி, அது மட்டும் இல்ல, மேடை அமைத்தவர்களுக்கும் போடல. நாளைக்கு கச்சேரி அதுக்கு சேர்த்து போட்டிருக்காங்க. சேர்த்து போட்டாங்க. ஆமா,
சேர்த்து போட்டா கிடக்கும், சேர்த்து போட்டுதான் கிடக்கு. ரெண்டுக்கு சேர்த்து போட்டாங்களோ, ரெண்டுக்கு மொத்தமா போட்டாங்க அடி. அதான் ஆகியினாலே சரி, மேடை அமைத்தவர்களுக்கும் ஒலியின் ஒலியை இங்கே சிறந்த முறையில் அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணாச்சி மைக்க வச்சுட்டு வீட்டுக்கு போயாச்சு. கறி சாப்பாடு சாப்பிடும் மைக்கு. ஆமா, ஹேமா ஆடியோஸ் அவர்களுக்கும் அவர்களுக்கும் இன்னும் இளைஞர், அதாவது நாளைய பாரதத்தின் நம்பிக்கை தூண்களாக விளங்கக்கூடிய சரி இளைஞர்கள் கையில தானே எல்லாருக்கும் எல்லாமே எல்லாமே வருங்காலத்து தூக்கி பிடிச்சு நிக்கக்கூடிய தூண் இவங்க. ஆமா, ஆகையினாலே சிறுவர் சிறுமியர்களுக்கும் சிறுமிகளுக்கும் ஆமையா தாய்மார்களுக்கும் இன்னும் யார் ஏதும் சொல்லாதிருந்தால் அது மட்டும் கிடையாது, முளைப்பாரி வளர்த்த என்னுடைய அருமை அண்ணன் மாரிக்கன் என்னவர்களுக்கும், பெரும் கும்மி பாட்டு பாடியவர்களுக்கும், கும்மி அடித்தவர்களுக்கும், முளைப்பாரி போட்ட பெண்களுக்கும் இன்னும் யாரையே நம் சொல்லாதிருந்தால் அவர்கள் அனைவருமே எங்களது வில்லிசை குழுவின் சார்பாக நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அதாவது இந்த மேடையில் நமக்கு பாட வாய்ப்பளித்திருக்கக்கூடிய கதை என்ன கதை தெரியுமா? என்ன கதையா? நம்ம ஆத்தா கதை. நம்ம ஆத்தாவா? நம்ம ஆத்தானா உங்க ஆத்தா கதையா? நம்ம ஆத்தாவான்னு பார்த்தேன். உங்க ஆத்தா கதையை ஊர்ல சொல்ல முடியுமா ஐயா? அதான் சொல்ல முடியாதுல மீனி. ஆகையினாலே அச்சகாலியர்களில் ஒருவளாக திறங்கக்கூடிய சரி தாயான கருமாரினுடைய திருக்கதை, ஆத்தா ஈஸ்வரியோட கதை, அம்மா எப்படி பிறந்து வளர்ந்து வாரா. ரைட் ரைட். ஆமா, மகுடசம்ஹாரம் முடித்து ஆமா பகவானிடத்தில் முத்து வரங்களை வாங்கி சரி பகவானிடம் முத்து போட்டு முத்து இறக்கி எப்படி எல்லா வரங்களையும் வாங்கி கொண்டு பூலோக மக்களுக்கு அருளாசி கொடுப்பதற்காக வருகின்றார். எப்படி மக்களை காத்தருளால் என்பது. ஆமா, இந்த திருக்கதையை பாட வாய்ப்படுத்திருக்கின்றார்கள் பெரியோர்கள். சரி, ஆகவே பாடக்கூடிய கதையில் சொற்குற்றம் இருக்கலாம் இருக்கலாம், பொருட்குற்றங்கள் இருக்கலாம், இசைக்குற்றங்கள் இருக்கலாம், சாரீர குற்றங்கள் குற்றங்கள், சரீரத்துல குற்றம் குற்றம், சரீரத்துல குற்றம் இருக்கதான் செய்யும். ஆள் ஜம்முன்னு இருந்தா தானே பாக்க எடுப்பா இருக்கும். அப்படியா? ஆமா, இந்த மாதிரி இருக்கணும். பல்ல 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 இருக்கமோ, அதுல ஒரு கண்ணு பல்ல 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 மாதுளம் பூமி நிறத்தாளை புவி இடங்க காத்தா சித்துடுக்கையும் சேர்த்தாளை இந்த முக்கண்ணியான லிங்கம்பட்டி மேலகாளனி கருமாரி அம்மனை தொழுவோர்க்கு எக்காலமும் தீங்கில்லையே. Yeah.
மஞ்சள் வெயில் அடித்ததனால் மாற்று தங்கத்திற்கு ஒப்பாகும். எட்ட நின்னு பார்த்தா எப்படி இருக்கு கைலாசம்? அந்த மாதிரி சொலிக்குது. எட்ட நின்னு பார்த்தா அப்படியா இருக்கு? எப்படி ரத்தின குவியல் போல் இருக்கும். அப்படியே பக்கத்துல போய் கைலாச மலை பக்கத்துல போய் பார்த்தா எப்படி இருக்கு? பச்சை மலை போல் இருக்குமா? பக்கத்துல போய் பார்த்தாதான் மரம் செடி கொடி இலை புல் பூண்டு தாவரங்கள் எல்லாம் தெரியும். பல ரகமாக சொலிக்கின்றது. ஏற்பட்ட ஆதி கைலாய மாமலையில் 33 கோடி தேவர்கள், 48,000 கோடி ரிஷிமார்கள், வானவர்கள், தானவர்கள், சங்கத்தார்கள், சமயத்தார்கள் இன்னும் அங்கே அனைவர்களும் கொள்விருக்க, சரி, அந்த ஆதி கரைக்கண்ட பகவான் பார்வதா தேவியோடு கொள்விருக்க, சரி, அங்க அப்படி இருக்க அந்த நாகலோக பட்டினத்தில் யார் ஆண்டு வருகின்றார்? யார் ஆண்டு வருகின்றார்? நாகராஜனும் நாகன் என்ற பெண்குடியாளை திருமணம் செய்து கணவனும் நல்ல மனைவியுமாக வாழ்ந்து வருகின்றார். கணவனும் என்பது தன்னுடைய
சரி. மனைவி கட்டுப்பட்டு புருஷன் மேல இருந்தால் புருஷன் சொல்லு மேலாகவும், சரி மனைவி சொல்லு கீழாக. யார் சொல்லு மேல இருக்கோ? புருஷன் பொண்டாட்டி. புருஷன் சொல்லு மேல இருந்தா புருஷன் பொண்டாட்டி. பொண்டாட்டி சொல்லு மேல இருந்தா பொண்டாட்டி புருஷன். பொண்டாட்டி புருஷன் இப்படி சடக்குன்னு வாங்கல. அதேதான். ஆகையினாலே சரி, அது மட்டும் கிடையாதுயா. இல்லதான் பெண்கள் வந்து ஆண்களும் பெண்களும் சேர்ந்து இருப்பதுதான் குடும்பம். அந்த ஆம்பளை எப்படி மூணு மாடிக்கு மேல சாரத்து மேல நின்று வேலை பார்த்துட்டு வருவோம் 1000 ரூபாய் சம்பளத்துக்கு. சரி, இருந்தாலும் அந்த 1000 ரூபாய் கொண்டது கொடுத்தாலும் சத்தியா சரிக்கா பாருங்க, அந்த 1000 ரூபாய் கொண்டது கொடுத்தாலும் 300 ரூபாய் செலவழிச்சு 700 ரூபாய் மிச்சப்படுத்துறது யாரு? அந்த பெண்களுடைய கையில தான் இருக்கு. அப்படியா? அவங்களும் ஒரு 700-800 ரூபாய் செலவழிச்சிட்டு 200 ரூபாய் மட்டும் வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அதை சேர்த்து வைக்க கிடைச்ச ஞாயிற்றுக்கிழமை கறி எடுக்க சரியா போயிடும். காணாது. சரி, ஆகையினால எவ்வளவு செல்வங்களை ஆண்மகன்கள் கொண்டு வந்தாலும் பேணி சேமித்து வைப்பது யாருன்னா பெண்கள் தான், அவர்கள் எப்படி வாழ்ந்து வருகின்றார்கள். பெரிய செல்வந்தன். சரி, இப்பேற்பட்ட செல்வாக்கோடு வாழ்ந்து வரக்கூடிய அந்த நாகராஜருக்கும் நாகண்ணிக்கும் சரி ஒரே ஒரு குறை மட்டுமே இருந்து வந்தது. அது என்ன குறை ஐயா? அது என்ன குறை தெரியுமா? ஆமா, என்ன குறை? அதாவதுயா, ஒரு மனிதனுக்கு எந்த குறை வேண்டுமானாலும் இருக்கலாம், இருக்கலாம், இந்த குறை மட்டும் வரவே கூடாதுயா. அப்படி என்ன குறை? அது என்ன குறை தெரியுமா? சரி, பிள்ளைகளோ இல்லை என்று பேரரசி கவலை கொண்டாள். பிள்ளைகளோ இல்லை என்று பேரரசி கவலை கொண்டாள். பட்டமதை ஆழ்வதற்கு ஒரு பாலகனும் பிறக்க வேணும். பட்டமதை ஆழ்வதற்கு பிறக்க வேணும். தத்திலே வைத்த மரம் முருங்கை
மலராட்சி. வாசலிலே வைத்த மரம் வாழை மரம் மலராட்சி. மலராட்சி எல்லையில ஒரு மரம் வச்சேன். என்ன மரம்? என்ன மரம்? எல்லையில என்ன மரம் வைப்பாங்க? எல்லையிலயா? எதுங்க மரம் பொருந்ததா? எல்லையில் வைத்த மரம் ஏலக்காய் மரம். ஏலக்காய்? அந்த ஏலக்காய் எங்க வைக்கணும்? கேரளால வைக்க கூடிய மரத்தை கொண்டு போய் தமிழ்நாட்டுல வச்சு எப்படி காய்க்கும்? தலைப்புல வைக்கணும். ஆகையினாலே சரி, அட எங்கனவா மன்னவா எனக்கு வாய்த்த ராஜமன்னா, நான் சொத்திருந்து என்ன செய்ய, சுகம் இருந்து என்ன செய்ய, இந்த நாடு இருந்து என்ன செய்ய, நகரம் இருந்ததா என்ன செய்ய, என்ன செய்ய, இந்த நாடால பிள்ளை இல்லையே. சரி, இன்னும் இன்று அந்த நாகண்ணி பெண்குடியானவள் இன்னும் எப்படி புலம்புகின்றாள் தெரியுமா? எப்படி புலம்புகின்றாள்? அங்க வட்டதிலே போட்ட சாதம் வாரி உண்ண பிள்ளை இல்லை. கட்டிலே போட்ட சாணம் ஆளுவருக்கு பிள்ளை இல்லை. போட்ட சோறு எடுத்து உண்ண பிள்ளை இல்லை. தேதியில போட்ட சோறு எடுத்து திங்க பிள்ளை இல்லை. கத்தரிக்காய் தோட்டத்திலே காய் பறிக்க குழந்தை இல்லை. கத்தரிக்காய் தோட்டத்திலே காய் பறிக்க குழந்தை இல்லை. வெள்ளரிக்காய் தோட்டத்திலே விளையாட பிள்ளை இல்லை. அந்த வெள்ளரிக்காய் தோட்டத்திலே விளையாட பிள்ளை இல்லை. யாருக்கும் கொடுக்கும் போது அப்படி படியை தட்டாம கொடுக்கணுமா? ஆமா, நிறநாளியா அளந்து கொடுக்கணும். யாராவது படி வாங்க வந்தாலும் அந்த அந்த நாளில போட்டு அந்த மேல தட்டாம அளந்து கொடுக்கணும். அளந்து கொடுக்கணும், அது மட்டும் கிடையாது. சரி, பிச்சை என்று வந்தவரை பின்னால் வர சொன்னேனோ? சரி, ஆமா. ஆண்டியை அடித்தானோ அந்த நரை ஏசினேனோ? ஏசினேனோ. பாப்பானை அடித்தானோ பழிமோசம் செய்தேனோ? செய்தேனோ. ஒரு பாவமும் செய்யவில்லை. அது மட்டும் இல்ல, தாய் இல்லாத குழந்தைகளை அடிச்சாலும் பெரிய பாவம். பெரிய பாவம், அதுவே தாய் இல்லாத குழந்தை. தாய் இல்லாத குழந்தை நம்ம அரவணைக்கு தான் செய்யணும். கண்டிப்பா அதை போய் அடிச்ச பெரிய பாவம் இல்லை. பெரிய பாவம, பெரிய. ஆகையினாலே என்கனவா மன்னவா எனக்கு வாய்த்த ரஜகிளியே, ஏன் நம்மளுக்கு பிறவியில் குழந்தை இல்லை? ஆகையினாலே எதுக்காண்டி குழந்தை இல்லை? என்னத்தை கேடி, என்ன பாவம் செய்தோம்? எனக்கு தெரியல, உங்களுக்காக தெரியுமா? ஒரு பாவமும் செய்யவில்லையே. நீங்களும் பாவம் செய்யல, நானும் பாவம் செய்யல, நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, ஆனா ஒரு பிறவியில பாவம் செஞ்சிருப்போம். அந்த பாவத்தினுடைய பலன் தான் இப்ப பிள்ளையே பிறந்திருக்கும். அப்படி பிறந்திருக்கோ இந்த காலத்துல முன்னோர்கள் செய்த பாவம் பின்னாடி. ஆமா, சரி. ஆகையினாலே குழந்தை இல்லாதவரையினால் அந்த நாகண்ணி பெண்குடியானவள் என்ன செய்கின்றாள்? என்ன செய்கின்றாள்? ஏ மன்னவா நாகராஜா, என்ன இனிமே உன்னை எண்ணி நான் எனக்கு பலனே கிடையாது.
ரொம்ப நாள் நம்பிட்டேன், இனிமே உங்களை வச்சு எனக்கு பலன் இல்ல. ஏன் இல்ல? ஏன் இல்லையா? நான் என்னால குறை வரக்க? நீ குறையா இருந்து என்னைய பிரச்சனை? 12 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு புழு பூச்சி கூட வயித்துல இல்லையே. புழு பூச்சி கூட இல்லையா? ஆமா, வயித்துலயா? பர வயித்துல எல்லாம் பர இங்க இருக்காது. நான் குழந்தை வரம் வாங்கி வருவேன். வெண்குடியானவள் எங்க இருக்கின்றால்? நாகலோக பட்டணத்துல இருக்கா? நாகலோகம் எங்க இருக்கு? நாகலோகம் 7 கடல் நடந்து இருட்டு நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு உலகம். அங்க இருக்கு இருட்டு நாடு. சரி, அந்த நாகலோகத்துல கரண்டே கிடையாது. கரண்ட் இல்ல, வெளிச்சம் கிடையாது. சரி, சூரிய பகவான் வர மாட்டாரு, சந்திரனும் வர மாட்டாரு. அப்ப ஒரே இருட்டல்ல இருக்கும். அதுக்கு பேர் தான் இருட்டு நாடு. அங்க வெளிச்சத்துக்கு என்ன செய்வாங்க தெரியுமா? நாகரத்தன இருக்கு பாத்தியா, வயதான நாகங்களால் இறந்த பின்பு ஒரு நாகரத்தன் ஒரு பொருள் கிடைக்குமா? சரி, அந்த நாகரத்தனுடைய வெளிச்சத்தை வைத்து வாழ்ந்து வருகின்றார். அப்படியா? ஆகையினாலே சரி, அந்த நாகலோகப்பட்டினம் கடந்து அந்த நாகணி வெண்குடியானவள் எங்க வருகின்றான்? எங்க வருகின்றான்? ஆண்டவனை வணங்குவதற்காக ஆண்டவனுடன் சென்று தவங்கள் எல்லாம் இருந்து தகுந்த வரம் வாங்க. சரி, அவ எதுக்காண்டி தவம் இருக்கா? குழந்தைக்காக வேண்டி. குழந்தைக்காக தவம் இருக்கா? சரி, ஆகையினாலே சரி, அந்த நாகவணி பெண்கடியாள் எப்படி வரா தெரியுமா? எப்படி வருகிறா? ஓட்டம் நல்ல பெருநடையா. இமயமலைக்குதான் போவாங்க. சரி, இப்பவும் போறாங்கல்ல கைலாசத்துக்கு? ஆமா ஆமா போறாங்க. ஆகையினாலே சரி, இமயமலை